हेलो फ्रेंड्स वेलकम टू राजीव गांधी आईएएस एकेडमी இன்னைக்கான எகனாமி क्वेश्चंस அனலைசிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு டே 4 சோ நேத்து வரைக்கும் வந்து டே 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா இந்த वीडियोस எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எகனாமிக்ல இருந்து ஒரு broad approach கிடைச்சிடும் அதுல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சோ இன்னைக்கு டே 4 க்கான क्वेश्चंस குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க Who designed the symbol of Indian rupee? அதாவது இந்திய ரூபாயின் சின்னத்தை வடிவமைத்தவர் யார் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கேள்வி. ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கும் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ உதயகுமார், ஆப்ஷன் பி அமர்த்யா சென், ஆப்ஷன் சி அபிஜித் பானர்ஜி, ஆப்ஷன் டி none of this. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து புக்ஸ்லேயே படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா உதயகுமார். உதயகுமார் அப்படின்றவங்கள தான் வந்து நம்மளோட இந்திய ரூபாயின் சின்னத்தை வடிவமைத்தவர் ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம் அமாங் த ஃபாலோவிங் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளாக் மணி அதாவது பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிளாக் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய எஃபெக்ட் வந்து உருவாக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ஸோ பிளாக் மணி வந்து எப்படி உருவாகுது அதுக்கு யார் யார் வந்து பிஹைண்ட் ரீசனாக இருக்காங்க அப்படின்றதும் தெரியணும் ஓகேவா அது அது அதனால் நமக்கு வந்து நிறைய பேட் எஃபெக்ட்ஸ் தான் வருதே தெரிய எந்த ஒரு நல்ல இதுவும் நம்மளுக்கு இல்லை ஸோ பிளாக் மணி அப்படின்ற கான்செப்ட்க்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வியே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டாக்ஸ் எவர்டர்ஸ் பி ஹோர்டர்ஸ் ஸ்மக்லர்ஸ் ஆல் ஆஃப் த அபவ் அதாவது வரி ஏய்ப்பவர்கள் பதுக்குபவர்கள் சி கடத்தல்காரர்கள் மேற்கண்ட அனைத்தும் வரி ஏய்ப்பவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா டாக்ஸ் கவர்மெண்ட்க்கு வந்து ப்ராப்பராக டாக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கிறவங்க ஓகேவா இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தால் நார்மலாக இருக்கிறவங்க தான் டாக்ஸ் பே பண்ணாமல் இருப்போம் இல்லையா வரி ஏய்ப்பவர்கள் அவங்கள வந்து பிளாக் மணி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து ஹோர்டர்ஸ் பதுக்குபவர்கள் இவங்கெல்லாம் ஒரு ராங் இன்டென்ஷனோட வந்து மணி வந்து பதுக்குவாங்க ஸோ இவங்களும் ஒரு ரீசன் கடத்தல்காரர்கள் நம்மளுக்கு தெரியும் இதுவங்களால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பேட் எஃபெக்ட்ஸ் வந்து எக்கானமிக் வந்து உருவாகுது ஸோ வரி ஏய்ப்பவர்களும் இதில் வந்து ஒருத்தவங்க தான் நார்மலாக பீப்புள் வந்து நல்ல ஒரு எக்கானமிக்காக செட்டில்டாக இருந்தாலும் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்மக்லர்ஸ் ஹோர்டர்ஸ் அவங்களுக்குள்ள தான் வருவாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது தான் பிளாக் மணி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருமே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிதி ஆயோக் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் அதாவது நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதி ஆயோக் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்போ உருவாச்சு நம்ம சொன்னோம் இல்லையா பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது பிளானிங் கமிஷன் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்குது ஸோ அந்த டாப் டு பாட்டம் அப்ரோச் வந்து நமக்கு தேவையில்லை பாட்டம் டு டாப் அப்ரோச் தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த புது முயற்சி தான் நிதி ஆயோக் அப்படின்றது ஸோ நிதி ஆயோக்கை நம்ம எப்போ கொண்டு வந்தோங்க அப்படின்னா 2015 இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ்லாம் நீங்கள் வந்து தரோவாக படித்து வச்சுருக்கணும் இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் வேறு எந்த சோர்ஸுமே இல்லை ஸ்கூல் புக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இந்த மாதிரி ஈஸியான கேள்விக்கெலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் தி லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயர் இன் இந்தியா இஸ் அதாவது டேஷ் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும் அதாவது பப்ளிக் செக்டர் வந்து எக்கானமியில் வந்து லார்ஜஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது வந்து எக்கானமிக் வந்து லார்ஜஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த செக்டார்னு பாருங்கள் பிஎஸ்என்எல் ஆப்ஷன் பி எஸ்ஏஐஎல் ஆப்ஷன் சி என்எல்சி ஆப்ஷன் டி இந்தியன் ரயில்வேஸ் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு தனி செக்டராக எடுத்து பார்க்குறோம் இந்தியன் ரயில்வேஸால் நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்து கிடைக்குது ஸோ அதுதான் வந்து லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டராக கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து இந்திய ரயில்வே அப்படின்றது தான் சரியான விடை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் மிக்ஸ்டு எக்கானமி இஸ் த மிக்சர் ஆஃப் மெரிட்ஸ் ஆஃப் போத் அதாவது கலப்பு பொருளாதாரம் நன்மைகளின் கலவை என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கேபிட்டலிசம் ஆப்ஷன் பி சோஷியலிசம் ஆப்ஷன் பி ஏஎன்பி ஆர் கரெக்ட் ஆப்ஷன் பி ஏஎன்பி ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது முதலாளித்துவம் கலப்பு பொருளாதாரம்னா என்ன எதை எதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க முதலாளித்துவமா இல்லை சமதர்மமா இல்லை ரெண்டுமேவா இல்லை ரெண்டுமே எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து கேள்வியே மிக்ஸ்டு எக்கானமியில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்ம வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன என்ன அப்படின்னா பப்ளிக் செகண்ட்
private. Third தான் நம்ம வந்து mixed-னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பப்ளிக் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் வந்து ப்ரைவேட்க்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. ப்ரைவேட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் தான் வந்து எக்கானமியை வந்து பார்த்துக்கும். கவர்மெண்ட்க்கு எந்த ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்றது. மிக்ஸ்டு அப்படின்னா என்னென்னா ரெண்டுமே சேர்த்து, அதாவது கேபிட்டலிசமும் இருக்கும் சோஷியலிசமும் இருக்கும். சோஷியலிசம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிடுவோம். கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம், அதாவது ப்ரைவேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதுக்குள்ளே போயிடும். ஸோ மிக்ஸ்டு அப்படின்றது ரெண்டுமே சேர்த்து தான். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம் ரெண்டுமே சேர்த்து தான் வரும். ஆப்ஷன் அப்போது கரெக்டான ஆன்சர் சி, ஏ மற்றும் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஹூ வாஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன் இந்தியா, அதாவது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அகெயின் இட் இஸ் அ ஃபேக்ட் பேஸ்டு க்வெஸ்சன். இந்த மாதிரி கேள்விகளுக்கு அகெயின் நீங்கள் எந்த சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும்னா ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள், டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன் இந்தியா அப்படின்றது சரியான விடை. இந்த ஆப்ஷன் பாருங்களேன், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா எக்கானமிஸ்டோட நேம் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஸ்கூல் புக்ஸை தரவாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். பப்ளிக் செக்டர் இஸ் அன் டேஷ் மோட்டிவ், அதாவது பொதுத்துறை வந்து எந்த நோக்கத்தை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் பொதுத்துறை அப்படின்றது நம்ம வந்து எந்த மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக பண்ணுறோமா? ஆப்ஷன் பாருங்களேன், ப்ராஃபிட் மோட்டிவ், ஆப்ஷன் பி சர்வீஸ் மோட்டிவ், ஆப்ஷன் சி ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ், நன் ஆஃப் தீஸ். தமிழில் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ லாப நோக்கம், ஆப்ஷன் பி சேவை நோக்கம், ஆப்ஷன் சி ஊக வணிக நோக்கம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட் கிடையாது. அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ், அதாவது சேவை நோக்கத்தில் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு இன்னோவேஷனும் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் கொண்டு வராங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். The public sector in India owes its origin in the Dash Industrial Policy Resolution of the Government of India. அதாவது இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகெயின் இட் இஸ் அ ஃபேக்ட் பேஸ்ட் க்வெஸ்சன். ஸோ ஆன்சர் பாருங்கள், 1956 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் அகெயின் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸ் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். தேர் இஸ் நோ ஸ்டாட்டிக் சோர்ஸ். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணால் தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். விச் இஸ் த பேங்க் மணி, அதாவது வங்கி பணம் என்பது எது? அதாவது இப்போ வந்து நம்ம பேங்கிங் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகலாம். பேங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போனால் வெறும் மணி மட்டும் மணி கிடையாது. அங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செக், ஆப்ஷன் பி டிராஃப்ட், ஆப்ஷன் சி கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ். நம்ம பேங்க் மணி அப்படின்னா வெறும் நம்ம மணின்னு சொல்கிறோம் இல்லையா, நோட்டு காயின் அப்படின்னு, அது மட்டும் கிடையாது. செக் அப்படின்றதும் பேங்க்குக்குள்ளே பேங்க் மணி தான், டிராஃப்ட் அப்படின்றதும் பேங்க் மணி, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் அதுவும் மணி. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அகெயின் இட்ஸ் அ பேங்கிங் ரிலேட்டட் க்வெஸ்சன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுலாம் ஒரு பேசிக் ரொம்ப ரொம்ப ஸ்டாட்டிக்கான அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள். ஸோ இந்த ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 அப்படின்ற ஆக்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. எனாக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்பிஐ வந்து உருவாக்கணும், இந்தியன் ரிசர்வ் வங்கி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1935 வந்து அவங்க ஆக்ட் கொண்டு வராங்க. 34 ஆக்ட் கொண்டு வந்து 35 வந்து பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1935 அன்னைக்கு அவங்க வந்து நிறுவுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எக்கானமியில் இதே மாதிரி எதனாச்சும் இந்த க்வெஸ்சன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 10 க்வெஸ்சன்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணலாம். எந்தெந்த சோர்ஸ்லேருந்து படிக்கலாம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.